ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக்பாஸ் சீசன் 4ல கடந்த வாரம் எலிமினேட் ஆகி வீட்டுக்கு போயிருக்கிற அனிதா சம்பத் பிக்பாஸ் பற்றி தன்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்காங்க. உள்ளிருந்த மாதிரியே வெளியவும் கொஞ்சம் போல்டாகவே சில குற்றச்சாட்டுகளை உள்ள இருக்கிற சில பெண்கள் மேலேயும் ஆரியோட ரசிகர்கள் மேலேயும் வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், கடந்த வாரம் ஆரிக்கும் அனிதாவுக்கும் சண்டைகள் நடந்த பிறகுதான் அனிதாவுக்கு ஓட்டுகள் குறையவே ஆரம்பிச்சுது. முன்னாடி வரைக்கும் கடைசி இடத்துல இருந்த அஜித் அனிதாவுக்கு முன்னாடி வர அனிதா லீஸ்ட் ஓட்ஸ் வாங்கி கடைசி இடத்துக்கு போயிட்டாரு. ஸோ ஆரியை யாராவது பகச்சுக்கிட்டா அவங்கள பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றுவோம் அப்படின்னு எக்கச்சக்கமான ஆரி ஃபேன்ஸ் ஓப்பனாகவே சோசியல் மீடியாவில் சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மேலும் அனிதாவை வீட்டுக்கு அனுப்புங்க, அனிதாவை வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு கமல் சார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிற இடங்கள்ல எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அனிதா எலிமினேட் ஆயிருக்காங்க. இதை தொடர்ந்து எப்பையும் இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் ஏகப்பட்ட பெய்ட் பார்ஸ், பிஆர் பேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுற போலியான ரசிகர்கள் கூட்டம் எக்கச்சக்கமாக உருவாக்கப்பட்டிருக்கு. பிக்பாஸ் வீட்டுக்கு போகிற கண்டஸ்டன்ஸ்க்கு எந்த அளவுக்கு வசதியும் அறிவும் இருக்கோ அந்தளவுக்கு எல்லாத்தையும் பக்காவாக செட் பண்ணி வச்சுட்டு தான் உள்ளேயே போகிறாங்க. இப்படி உள்ளே போகிற போட்டியாளர்களுக்கு ஆதரவாக சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் அப்படிங்கிற போர்வையில் ஆயிரக்கணக்கான போலி ஐடிக்கள் உருவாக்கப்பட்டு குறிப்பிட்ட கண்டஸ்டன்ட்க்கு ஆதரவாகவும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த கண்டஸ்டண்ட்டை எதிர்த்து பேசுகிறவங்களுக்கு நெகட்டிவாகவும் மீம்ஸ் கிரியேட் பண்ணுறது, மற்றவங்களை ட்ரோல் பண்ணுறது, ஆபாசமான வார்த்தைகளில் திட்டுறது அப்படின்னு இதை முழுநேர தொழிலாகவே மாற்றிட்டாங்க. ஸோ இப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட போட்டியாளர் ஜெயிக்கிறதுக்காக அவருக்கு எதிராக ஸ்ட்ராங்காக இருக்கிற கண்டஸ்டண்ட்டையெல்லாம் ஒவ்வொருத்தராக கட்டம் கட்டி வெளியே அனுப்பிட்டுருக்காங்க. இப்படி ஸ்ட்ராங்கான போட்டியாளர்களையெல்லாம் வெளியே அனுப்பிட்டா உள்ளே இருக்கிற சிவானி, ஆஜித் மாதிரியான கண்டஸ்டன்ட்ஸையெல்லாம் சுலபமாக தோக்கடிக்க முடியும். இதுதான் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக வெளியே போனவங்க தான் சம்யுக்தா, சுரேஷ், சனம், அர்ச்சனா, அனிதா. ஸோ இவங்கெல்லாம் வெளியே போயிட்டா இந்த கேமில் எந்த அளவுக்கு போட்டி குறையும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக வெளியேற்றப்பட்ட அனிதா சில விஷயங்களை ரொம்ப போல்டாகவே சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு மேலே என்ன வேணும், யாருக்கும் சொம்பு தூக்காமல் உண்மையாக இருந்துட்டு வந்திருக்கேன். நோ சேஃப் கேம், நோ ஃபேவரிசம், நோ ஸ்கின் ஷோயிங், நோ பெய்டு பிஆர் பேஜஸ், நோ அப்யூசிவ் கமெண்ட்ஸ் ஃப்ரம் மை பேஜஸ் டு அதர் கண்டஸ்டன்ஸ், pointed out my close ones mistakes too, and I am proud of that. Finals வரைக்கும் இருந்தேன்னு சொல்லிக்கிற பெருமையை விட இருந்த வரைக்கும் விளையாட்டை ட்விஸ்ட் பண்ணதில் எனக்கு பங்கு இருக்குன்னு சொல்லிக்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு கடைசி வரைக்கும் ஓட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அழுகையும் கோபமும் எல்லாருக்குமே வரும். நீங்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் தான் அது புரியும். ஒரு சென்சிட்டிவ் பர்சன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் வீட்டை ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. 6 அடி 6 அடி அப்படின்னு வீட்டுக்குள்ளேருந்து யார் வேணால் கத்தலாம், ஆனால் சிக்ஸர் அடிக்கிறதோட கஷ்டம் பேட்ஸ்மேனுக்கு தான் புரியும். உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் போஸ்ட்டை பார்த்தேன், ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அண்ட் கெய்னடு ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அபவுட் மை கேம். நான் இப்படித்தான் உள்ளேயும் வெளியவும் ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ண உடனே சாரி கேட்டு நடிக்கவெல்லாம் தெரியாது. கோபத்தை எவிக்ஷன்லேருந்து தப்பிக்க அடக்க தெரியாது. நானாக இருந்தேன். டு ஆல் தோஸ் ஹூ ஹர்ட் அதர் கண்டஸ்டன்ஸ் இன் த நேம் ஆஃப் ஃபேன் பேஜ், அப்யூஸ்ட் த எவிக்டட் கண்டஸ்டன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வித் அன்பியரபிள் ஃபில்தி வேர்ட்ஸ், உங்களுக்கு காட்டுறது வெறும் 1 மணி நேரம், நாங்கள் பார்க்கறது 24 மணி நேரம். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட், நோ ஒன் கேன் பி ரைட் ஆல் த டைம் அப்படின்னு அனிதா சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அனிதாவுடைய போஸ்ட்டுக்கு ஆரியோட ஃபேன் பேஜிலிருந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆரியின் ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். ஆரி ரசிகர்கள் ஒரு முறை நினைத்து விட்டால் நடத்தி விடுவார்கள், உங்களுடைய எவிக்சனை போல அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதாவது நாங்கள் உங்களை வெளியே அனுப்ப நினச்சிட்டோம், அனுப்பிட்டோம் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அனிதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆரியை எதிர்த்து பேசினா வெளியே அனுப்பிடுவோம் அப்படிங்கிறது ஓட் போடுறவங்களுக்கு தான் அசிங்கம், நல்லா விளையாடாதவங்களை தானே வெளியே அனுப்பணும், அதுதான் சரியான பிக்பாஸ் ஓட்டிங் ப்ராசஸ். நீங்கள்லாம் இப்படி பண்ணி தான் தகுதி இல்லாத போட்டியாளர்கள் எல்லாம் உள்ளே இருந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் ஆரிக்கு பெருமை கிடையாது. இதை கேட்டால் ஆரியே ஃபீல் பண்ணுவார், ஆரி ஃபேன்ஸோட ஓட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு பெருமை கிடையாது. அப்படி ஆரியை குறை சொல்லாமல் ஆரிக்கு சாதகமாக விளையாடி அவரோட ஓட்ஸில் ஃபைனல்ஸ்க்கு போகிறத விட அவர் பண்ணிட்டுருக்கிற நம்பிக்கை உடைக்கிறத சொல்லி காட்டிட்டு எனக்கே எனக்காக ஓட்ஸ் பண்ணவங்களோட ஓட்ஸோட வெளியே வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ஆரி ப்ரோவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனிதா சொல்லியிருக்காங்க.